Hi friends, புதிய பாதை சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்திலே bell icon இருக்கு, அதை click பண்ணுங்க for more updates. நமக்கு செல்ல பிராணிகளாக இருக்கும் நாய் பூனை இந்த மாதிரி பறவைனம் இவங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு உண்டான சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டைமை நம்ம ஒதுக்கிட்டு நம்மால் முடிஞ்சது ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் சடன் டைமில் நம்ம வச்சுட்டோமா அவங்களே வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டாவில் ஒருத்தர் வந்து இதுக்காகவே வந்து ஒரு 500 கிளிங்களுக்காக வந்து அரிசியை ஊற வச்சு அந்த 12 மணிக்கு 12 முதல் 3 மணி வரைக்கும் பறவைங்க வரும். அது வந்து ஒன்லி கிளிங்க மாத்திரம்தான் வரும், வந்து அதை சாப்பிட்டு போயிடும். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி பல்லாவரத்துலேயும் இந்த மாதிரி பறவைகளுக்காகவே ஒரு சிலர் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே டைமில் வந்து நாய்ங்க தெரு நாய்களுக்கு வந்து நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வெளி ஆட்களை நடமாட்டம் கிடையாது, அதுங்களுக்கு சாப்பாடும் யாரும் கொடுக்குற மாதிரியும் தெரியல. நம்ம வந்து நம்மால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்மால் முடிந்த சாப்பாடை கொண்டு போய் வச்சுட்டோன்னா அவங்க பாட்டில் சாப்பிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நம்மை சார்ந்திருக்கிற இந்த மாதிரி நம்மை சார்ந்திருக்கிற பறவைகளுக்கும் நாய்களுக்கும் பூனைகளுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு வைக்கிறது நம்ம சத்கர்மாவை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம ரோட்டில் வந்து பட்டினியாக பசியாகவும் போயின்னு இருக்கிற ஒரு சிலருக்காக நம்மளே வந்து வாலண்டியாக போய் கொடுக்குறதுல ஒரு தப்பும் கிடையாது, அந்த மாதிரி செய்யலாம். தண்ணி வைக்கலாம், இந்த டைம் ரொம்ப வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தண்ணியை நம்ம அவங்க குடிக்கிறதுக்காக தண்ணியை வைக்கலாம். செடிங்களுக்கு எல்லாமே தண்ணி ஊற்றலாம். பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்லேயும் க்ரியேட் பண்ணோம்.